படத்தின் நாயகனுமான பிரியன் அவர்களை பேச அழைக்கிறேன். சுயம் கொளுத்தி படைப்பாளனுக்க தமிழ் தாய்க்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்றும் ஏணியாயிருந்து எங்களை ஏற்றி வைக்கக்கூடிய எழுத்தை என்றும் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம். என் நெஞ்சிருக்கினிய தமிழ் திரைப்பா கூட சொந்தங்களுக்கு வணக்கம். அரணம் ஒரு ஒரு பெரும் தரம் தான் அது. அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு. பரவாயில்ல, சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும். ஆய்க்கலாம். அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம். ஆனால் இது நல்லா இருக்குது எனக்கு இந்த அனுபவம். அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இன்சோம்னியா, இந்த எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அது பரவாயில்ல. ஆனால் 20 வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக வரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் ஒரே ஒரு திமிரு, அது தமிழ்னால இருறான் நான் நின்று பார்க்குறேன் தான் நிற்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆளாக தான் நிற்பாங்களேன்னு தெரியறேன். நான் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு விளாட்றாங்க சீரியஸாக, என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது. ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறதும் அது சினிமாவாக தான் போல இருக்குது. வெளியில் இருப்பானான்னு தெரியல. வெளியேருந்து ஒரு எதிரி வருவான், வெளியேருந்து ஒரு விஷயம் வரும், எங்கேயாவது ஒரு ரெண்டு துரோகி இருப்பான், இடுப்பில் குத்துவான். மொத்த பயிலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான ஆட்களாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அதில் 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியாடலாம் கிடையாது. அதனால தான் நான் அவரை நான் விரப்பு விருந்தினர் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம். பழையனார்பட்டைக்கு முதல்லேருந்து அவர் எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்கார், அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேனே, குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறானே, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னா சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன், அந்த திரௌபதியில் நினைக்கிறேன். எனக்கு வேணாம் மோகன், நான் எழுத 400-ல் ஒரு பாடல் ஆயிரும், நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்க. அந்த பையனுக்கு பேச வச்சார். அந்த பையனுக்கு பேசினாப்புல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன், அவர் பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்றைக்கி. ஒரு அதெல்லாம் இன்றைக்கி காணா போச்சு. இன்றைக்கி கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்குது. மோகனுக்கெலாம் சரியான வீரியம் இருக்குல்ல. இப்படி தான் அன்றைக்கி எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க. படமே நீ பார்க்க கஷ்டமாக இருக்குது. வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும், என்னமே அதில் நன்றி மோகனவர்களே. இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி. ஒரு 3 தரப்பாக பேசியிருந்த இடத்துல அரணம் குழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதாநாயகி வர்ஷா, அதாவது தன்னுடைய இசை வெளியீடு விழாக்கு தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதாநாயகிகள். இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமாக. அதாவது அவங்களுடைய ஷெட்யூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. மொத்த படமும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீங்கள் இருந்துருங்கன்ட்டு, ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 திடீர்னு போய் சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டை மாற்றி தந்துடலாம். ஓடி போயிட்டு தட தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா அவங்க கதையன் ஆகி சொல்கிறோட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு. நான் அப்படி தான் அவங்கள சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அதே போல் ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு. ஒரு முறை வந்து என்ன அவருடைய தப்பாடுத்துக்கேன் சார், அவரோட வயது கருதி மேலே ஒரு உயரத்தில் ஏறி ஒரு சின்ன அரசியங்களில் நடக்கணும், விழுந்தாருனா முடிஞ்சு போச்சு. அந்த அரசியங்களில் ஏறி ஷூட் பண்ணணுன்னு சொல்லிகிட்ருக்கேன் சார், இது மேலே ஏறி நடக்க முடியுமா, அரசியங்கள் செவ்வறு தான் இருக்குது பில்டிங் மேலே. திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேலே ஏறிட்டார். எனக்கு பக்கு பக்குந்து அசால்ட்டாக எடுத்துட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் அந்த வகையில். அதே மாதிரி இந்த படத்துக்கு படத்துக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்கிறாங்க. ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது. அந்த வகையில் பிகே அவர்கள் அலுவலகத்தில் கூட்டு முதல்ல கதை சொன்னேன். அவர் வார்த்தை சொன்னார், சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, நான் படம் பண்ணுறேன்னு சொன்னப்பில்ல. இன்றைக்கி எந்த டெக்னீஷியன் அப்படி சொல்லுவாங்க, சம்பளத்தை விடுங்க சார், இந்த கதை ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு படத்தொகுப்பாளராக இது எனக்கு பேரை தரும், ஏன்னா அது விட்ருங்க, இந்த படம் எனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி பிகே அவர்களே. அதே போல் என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு கதையனாகி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது, உங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு பார்த்துக்குங்க, சுற்றி காய்ச்சலாக இருக்குது, எல்லாருமே உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அதனால் ஒரு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பார்த்துக்குங்க. ஓமந்தோர் ஆறில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காப்புல,
இசையம்பாலோட இடத்துல அட்மிட் ஆயிருக்காப்புல, இந்த பொண்ணு மதுரையில் அட்மிட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே உடல் சரியில்லாமல் போகுது, ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க. அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க, வெளியே சாப்பிட்றவங்கன்றதுனால ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. தண்ணி உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைனா இன்றைக்கி அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க வர முடியாது. இசையம்பாளரே இல்லை பாருங்கள், அவர் வர முடியாத ஒரு சூழலில் ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது. அந்த ஒரு சமூக அக்கறையோட உங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் முழுக்க முழுக்க நீ வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சு திரு அன்புமணி அவர்கள் பதிவு செஞ்சார், இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர், இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவன்ற முறையில் அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததான் என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சகனா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிறந்த பாடல் உணர் பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த உணர் பாடல் இருக்குது. சகனோடைய பாடல் வந்து கதை சூழல் கருதி வெளியிட முடியல. எனக்கெல்லாம் அந்த வழி இருந்திருக்கு. கழகத்தில் எல்லாம் வெளியீட்டுக்கு போய் உட்காந்துருக்குறேன், என் பாட்டே வரல. என்னது உதயநிதி ஸ்டாலின் படம் கழக தலைவன்றாங்க, பாட்டே வரலையே. ஒரு ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணும்னு இருக்கும். எனக்கு இந்த பாடலை போட்டால் கதை தெரிஞ்சிடணும்னாலும் போடலாமா, தவிர எடுத்துக்காதீங்க நீங்கள். அது ஒரு சூழலாகி போச்சு. சினிமாவும் அப்படி தான் ஆச்சு. சினிமா படத்துக்கு போனால் நம்ம பாடல் வரல. ஸோ மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும். ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்பில் படித்தவங்கள இன்றைக்கி மேடையில் ஏற்றி பாடலாசிரியராக பக்கத்தில் உட்கார வச்சதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த தருணத்தில் இதுவரை எல்லோரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும். வேறு அருணம் குழுவில் எல்லாரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக என்னோடய தயாரிப்பாளர்கள், ஒரு கதை, அந்த கதையை சொல்கிறோம். இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்குது, பண்ணுவோங்க. யார் சார் பண்ணுவா? நீங்களாம் நினச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு ஒரே ஒரு ஒத்த மனுஷன், ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேனா இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் அவர் சொல்கிறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ரெடி பண்ணி படம் பண்ணுறதுக்கு வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது, என்ன தெரியும் தமிழில் தெரியும், அவ்வளோதான். அந்த கதையை நம்பி வந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நான் ஒரு சில ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதாவது பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து 2003 சென்னைக்கு வர்றான். அவன் பயணிக்கிறான், போராடுறான், 10 வருஷம் படாத பாடுபடுறான், சாப்பாடு வழியில் வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான், எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கி இடம் வாங்கியாச்சு. தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, 10 வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு. வெற்றி பாடல்களோடு நெறிஞ்சு நிற்கிறோம். நிச்சயமாக தோணுச்சு, ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஒரு பாடலாசியும் வழிகாட்டல, ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் 2013 தமிழ் திரைப்பா கொடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட, ஏன் அங்கே பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க. நீங்கள் பாட்டு எழுதுங்க, நான் எழுதுறேன், நீங்கள் எதுக்கு இன்னொரு கொண்டு வரீங்க, நீங்கள் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்க, பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க. பெரிய பாடலாசிரியர் நம்ம தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான், ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னாரு. எனக்கு கண்ணதாசருக்கெல்லாம் பாடலாசியம் தான் பேர் வரும், ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசியன்னு பேர் வரையா அப்படின்னு அர்த்தம் சொன்னார். அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்போ 13 to 23 வரைக்கும் என் 10 வருஷம் நான் அப்படி தான் வாழ்கிறேங்க. என்னுடைய பாடல்கள் குறைஞ்சி போச்சு. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், 2003 to 2013 வரைக்கும் தட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள். அப்புறம் 13 to 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எழுதி தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சம்பாரித்து இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு வீடு வாங்கலாம், அதனால் என்ன பண்ண போகிறோம். போகும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் இவங்க குலத்தில் மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்த இல்லை பசிக்கும், ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிற்பான். அப்புறம் நான் படித்தேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா உண்மை. தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, என் மொழிக்கு, என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் என் அப்போ தான் கலைஞன்னு சொல்லிக்கிறது எனக்கு தகுதி இருக்கு. அந்த வகையில் ஒரு 200-250 பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப மகிழ்ச்சி. போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது. என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான் தான் ஜெயித்தேன், தோத்தால் நான் தானே ஜெயித்தேன், என் பிள்ளைங்க தானே அதெல்லாம். அந்த மாதிரி அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்றைக்கி அரணம் வந்தது. கதையை நம்பி வந்தாங்க, அவ்வளோதான் நான் சொல்வேங்க. கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது. ஒரு இயக்குனராக படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு. அப்போ தான் மோகன் அவர்கள்லாம் வந்தாங்க. மோகன் என்ன விஷயங்கள், அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை, அதாவது சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னென்னா, இப்படி பிரச்சனையவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில்? வெளியேருந்து பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம். இப்போ சேகுவராவுக்கும் பெடல் காஸ்டோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துலேருந்து தான் பிரச்சனை வந்தது. சேகுவராவும் பெடல் காஸ்டோவே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே அப்படி தான் இருக்குது இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, இவன் தைரியமாக எதுதாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து, வெளியேந்து ஒருத்தன் உள்ள வந்து, வெளியேந்து ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திருமணாலே பாடலாசிரியர் தானே நீங்கள்,
நீங்கள் நடிக்கிறீங்களா? அங்கே ஆரம்பிக்குது வன்மம். நீங்கள் ஏன் டைரக்டராக இருங்க? ஏன் நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கேடா பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா? என்ன பண்ணக்கூடாது? அப்போ எனக்கு ரெண்டு மடங்கு கோருது. தமிழ் படித்ததுக்கப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ தான் ரெண்டு மடங்கு கோ நான் பார்த்துக்குறேன். அந்த உச்சம் அந்த கோபத்தில் தான், இந்த கோபம் தான் ஆரணும். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோபம்னே நான் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு பொறுப்பாக ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுகிறா பாருங்களேன், நடிகர் நடிகள் அழுறதில்ல, எல்லா இயக்குனரும் இங்கே மைக்கை பிடிச்ச உடனே அழுகிறான். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்போ ஃபைட் கிளப் விஜயகுமார் நீங்கள் எடுத்து பாருங்கள், முதல்ல மைக்கை பிடிச்ச மனோஜ்குமார், யாராக இருந்தாலும் மைக்கை பிடிச்சோன்னே அழுகிறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லாயிருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தரணுமா சினிமாவில்? ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு. ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது. என கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி. ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசால்ட்டாக படம் எடுத்துட்டார். ஏவிஎம்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணலன்றார். இப்போ படம் வேற மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பை குப்பையாக இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி, அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எருமுனூர் படம் வந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாராக இருக்காங்க, சத்தியமாக ரசிக்க தயாராக இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளில் தோற்ற படங்கள் ஓட்டிட்டில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டரில் அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்கள் தான் வருவீங்க. ஓடிட்டுருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ளுக்கு தயாராங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த உண்டில் தான் நின்றுருக்கேங்க. சும்மா நாச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமாக அப்படியே ஆகிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில் எனக்கு இருக்கடான்றது அவ்வளோதான் எனக்கு. அது 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 அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் நான். அவ்வளோதான், எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறேன். அவ்வளோதான், அப்புறமா அடுத்த படம் பண்ணணும், அதுக்காக ஓடிலாம் பெற மாட்டேன். அதான் உண்மை. ஸோ படைப்பாளிகள் கரங்களில் திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்கள் 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்துப்பிடுங்க. நல்ல நல்ல கலைஞர்களை, நல்ல நல்ல கலைஞர்களை, கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தால் ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்கள் என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்ணுறான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா, காசு மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணலான்னு படம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ணக்கூடாது. சீரியஸாக கிடா இயக்குனரை நினச்சி பார்க்கும்போது வருத்தமா. 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்ணுறாரு? நான் மகாநாளில் எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார்? அவரை திருப்பி அடித்து விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும்ன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது என்ன செய்யும் சினிமா, என்ன ஒரு பொறுப்பாக என்ன ஆகுது? ஆன்டிட்டி பர்சன்ட் இன்சங்கி, அதாவது போயிடுச்சு, உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு 100 பேர் நிற்கிறான், திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்கே இருந்த ஒருத்தரையும் காணான்ற மாதிரி ஓடி போகிறான். ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி. பாடலாசிரியர் பிரியன் மட்டும் நிற்கிறான், எங்கடா யாரையும் காணும்? இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கிருக்கலாம் வெளியே. எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை. எப்படி பாடலாசிரியர் வாங்கின பாடலாசிரியனாரணும், தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை. இப்போ மோகன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாருன்னு அதை நான் செஞ்சதுனால தானாச்சு. வெளியேருந்து காசு வாங்க வந்திருக்குமா? அது அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க. என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சோம்னியாவில் 6 மாதம் ஒருத்தன் தூங்குவேலைன்னு அப்படி இருக்கும். தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை, இவங்க பண்ணுற அக்கப்போருக்கு. ஒரு கலைஞனை இதுக்கு மேலே அப்படின் கஷ்டப்படுத்துகின்ற அக்க போகிறாரு. இன்னும் நம்ம யோசிச்சு பாருங்கள், இன்னும் வரவே இல்லை நான். இன்னும் நான் வந்தால் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறோம். அதே வைக்க விட போகிறாங்களா, அடிச்சு முடிச்சுருவாங்களான்னு எனக்கு தெரியல. அது பரவாயில்ல, இருந்தால் நான் பாட்டு பாட்டு எழுதப்படுவேன்.
இல்லை அதுவும் தரலனா தமிழோடு வாழ்ந்துருவேன், கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு. அந்த தமிழை என்னை காப்பாற்றும், தமிழை நேசிச்சு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான். அந்த தமிழ் எதை தருதோ, எங்கேயாவது நாலு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாது வாழ்ந்துருவேன். இவங்க நம்பின யாரும் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்க தவறாக எடுத்துக்காது. என்னுடைய உணர்வை இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னொன்று வெளியே வரல, எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களில் நின்றுட்டு இருக்கோம். எங்கே தொட்டாலும் பணம், எங்கே தொட்டாலும் அரசியல். இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. 22 நவம்பர் 24 எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டுருக்கோம் நாங்கள். நவம்பர் 24 ஏ வேணாங்க படம் அடுத்து, ஐயோ வேணாங்க அடுத்து, எங்கே வந்துடலாங்க, நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம 300 நாளாக ஓட போகிறோம். இன்றைக்கி எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள் 1 வாரம் அதிகபட்சம் தானே 2 வாரம் ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது ஒரு நாங்கள் ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களுடைய முயற்சிங்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விடுறாங்களான்னு தெரில. நான் தான் தயாராகிட்டேன் அவர்கிட்ட, இப்படி யாராவது ஒரு பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாலும் தெரில. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் படம் பார்த்தன ஒரு விஷயம் சொன்னார், அதில் நான் அறிவுத்தர் அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2-3 வெளியீட்டாளர்கள் வந்தாங்க, எல்லாருமே வெளியீட்டாளர்கள். இவர் அறிவுத்தரா சாட்டை ஏன் கொடுத்தனா ஒரே விஷயம், அவர் டைரக்டர் ப்ரொடியூசர். என் வழி என்னன்னு அவருக்கு தெரியும், ஒரு கலைஞனோட வழி என்னன்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க. அவருடைய பெருந்தன்மை, படம் பார்த்த உடனே படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் காதலை கேட்கும்போது, நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு பரவாயில்லையே, ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன் அதை மாற்றுன்றான். அது மாதிரி அப்படி திரு ஹரிவுத்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போகிறேன், இல்லைன்னா ஒத்தாலான்னு நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறேன் தெரில, இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமாவில் நம்ம சுற்றி நிற்கிறான், எங்கே போனாங்கன்னே தெரில எல்லாரும். நான் பெருமையான சொல்கிறேன், நான் அவர் கூப்பிடுவேன், நான் இவர் கூப்பிடுவேன், நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துடுவான். நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே, எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் வாங்க கவிரன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். திருப்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும், திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும். இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது, இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது. அந்த வகையில் அறிவுத்ரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் கூட நான் தான் ஓடுறேன், அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியதானே, என் படத்தை வெளியிடுறதுக்காக போராடிட்டு இருக்கார் அவருங்கும்போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. போராட்டங்கள் தான், சிரமங்கள் தான். இப்போ பாருங்கள், இப்போ கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், 29 கூட போகலாமான்னு. ஆலாம் ரைட், தயார் தான். இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு வாரம், நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு போகணும், 30 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் அதோட கொடுமை உத்ராவர்கள் பதிவு மீண்டும் பதிவிச்சுறேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க, முத்து ஆலா வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்க, இல்லை திருப்பி திருப்பி ஆயி அதை வேற கொண்டு வரீங்க நீங்கள். இருக்கிறவங்களுக்கே தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிற படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு இப்போ எங்கெங்கே அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி, நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டிங்கல்ல, இன்றைக்கி மட்டும் 3 தியேட்டர் ஓடுதுங்களாங்க, திருப்பி அந்த தியேட்டரை இவங்க படத்தை போட்டால் எங்கே யார், நீங்கள் தான் நான் சினிமா கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல, மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது, தெலுங்கில் சூப்பராக இருக்குது, அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாங்கள் தான் கதை பண்ணுறோமே, நீங்கள் பார்க்க விட மாட்டுறீங்களே. நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவன் டிவியிலே 100 தடவை பார்த்துருப்பாங்க மக்கள். அதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்கள், வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டிச்சிருக்காங்க. இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது, அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாத, அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம் 500 குடும்பம் இருக்குது. அவெல்லாம் சினிமா, ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டோம் நம்மளா. நீங்கள் அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்போ யாருங்க கேட்டாப்போங்க, டிவியில் ஒரு 300 தடவை போட்டாங்க, யூடியூப்லேயே 10 லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் ஹிந்தியிலலாம் ரஜினி பேசுவார், நீங்கள் போட்டிங்கன்னா உட்ட கொரிய என்ன பேசுவார், ஜப்பானீஸ்லாம் பேசுகிறாரு, ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு. அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துகிட்டு தியேட்டர் பிடிச்சிக்கிட்டு, புரியலைங்க எனக்கு. ஒரு சினிமா பண்ணுறோம், கொண்டு போகிறோம், எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன், நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சி திட்டுங்க, வாய்க்கிலேயே பேசுகிறியா உன் படம் நல்லா இல்லை, கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க. அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுற்றி நின்றுட்டு ஒன்று முத்து ஆளை வந்தானு டங்கு காமெடி பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி நாங்கள் 10 பேர் இங்கே போராடணும், ஐயா படம் கொடுங்க ஐயா, எத்தனைங்க எந்த தொழிலுங்க முதலாளி கை கட்டுறான், கார்பரேட்காரன் கையை கட்டிட்டு வைக்கிறானே, எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான், எந்த தொழிலே அது நடக்குமா, அது நமக்கு வரவும் மாட்டேங்குது. வேற நம்ம கட்டி பழக்கிறந்தா பரவாயில்ல, நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி நின்று, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி நடக்குது நடக்கட்டுங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க, நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்டு, அதே வார்த்தையை தான் நான் ஹரிசாட்டி சொன்னேன் சார். யாருமே வரலன்னா என்ன சார்,
எழுத்தே நம்பியிருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன், அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் வேறு வழி இல்லை, ஏன்னா எங்கே போனாலும் ரொம்ப காசு கேட்குறாங்க, எதை தொட்டாலும் காசு கேட்குறான் பெருசு பெருசாக, அந்த அளவுக்கு திருமணாலும் காசு கேட்குறான், பயமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேட்குது. ஓ, ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேறான், நீங்கள் என்ன யார் 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேட்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளாவில் ஆடுறது 2 lakhs சார் அப்படின்ச்சு, எதுக்குமா அப்படின்னு, 2 30 seconds சார் அம்மா, 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்கள் கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாம்மா அதை கொடுத்தீங்கன்னா. எங்கே திரும்பினாலும் நம்மளால் முடியாதுங்க, நம்மளால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க, தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை நம்புகிறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன், ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்றைக்கி நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மக்கா வேலை போட்டு எழுதுறீங்களே. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? ஃப்ளைட்லாம் போட்டு தெரியலான்னு வேற கேட்டுச்சு. ஏமா நானே ஃப்ளைட்ல போலாமா? எங்கம்மா ஃப்ளைட்ல போட்டு கூட்டு போனோன்னு தலை சுத்திருச்சு எனக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் காதல் உள்ள சரியா, எங்க மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க, பிஆர்ட்ட பேசுன்றாங்க, யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க, இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது, எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவர். என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா உன் முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட எங்கே திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ யாருன்னே தெரியல உட்காந்துட்டு. நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்குலாம். எங்க வாங்குங்கன்னு சீரியஸாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு சிறந்த கதை, அது உரிமையாக நான் சொல்ல முடியும். முதல் பாதி இன்டர்வல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம், 1 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே சொல்லலாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு, இல்லை இடைவேளை மேடையிலேயே நீங்கள் இதுதாங்க இதாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில் 1 லட்சம் ரூபா கொடுத்துடலாம். அந்த திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒருத்தர் நின்றோம். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர், அவர் ஒரு ஆள் விட்டுருங்க, அவர் அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை. அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஜம்ப் பண்ணியிருக்கீங்க, முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் சார் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன், எவன் தான் மாத்துறது? அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில் இன்னொரு பதிலை கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல, அதை சொல்லும்போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமேக்ஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய திமுறை வேணும். நான் கிளைமேக்ஸை சொல்லிட்டேன், நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமேக்ஸ் வச்சுட்டு இதில் ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப திமுறதாக இருக்கும் பேசும்போது, அதான் உண்மை. இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை, அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக அரணம் உங்களுக்கு அதை வழங்கும். எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது, எங்களிடம் பெரிய நடிகர் நடிகைகள் கிடையாது, எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது, எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது, நல்ல கதை இருக்கிறது, நல்ல திரைக்கதை இருக்கிறது. எழுத்தை நம்புகிறவர்கள், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள், முடிவில் ஒரு நல்ல படம் பண்ணாயா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு படமாக அரணம் இருக்கும். இந்த வாழ்வின் எங்கெல்லாம், அதாவது தூரவானில் பறந்தாலும் பறவை மேகமாகாது, மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு. அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 4 பேரும் 3 பேரும் எவ்வளோ முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது.
இந்த சமூகம் எவ்வளோ முக்கியன்றதை சாதாரண அதுக்காக உடனே மெசேஜ்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. கதையோட்டத்தோடு போகும் மகிழ்ச்சி நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன். நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள். இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன படமான விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த படத்தை வெளியில் விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம். படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சுன்னா சந்தோஷம். என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் எனக்கு தைரியமே. இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும். என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் படம் பண்ணியிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எது வந்தாலும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும். தோத்ததுக்கு காரணம் சினிமாக்காரன் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டு, ஜெயிச்சா நாங்கள் தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள், என் எழுத்தாளர்கள், என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை, ஒரு பாடலாசிரியனை, இன்னும் 250 பாடலாசிரியர்களை மேடை ஏற்ற போகிறவனை, இன்னும் 500 கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.